மண்வாசனை நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போது பார்க்க இருப்பது கருந்துளசியின் நன்மைகள். கருந்துளசியை நான் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு நன்மை தருது அப்படிங்கிறத இப்போது நம்ம பார்க்கலாம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். கருந்துளசி ஒரு தெய்வ சக்தி மிகுந்த ஒரு அற்புதமான மூலிகைங்க. கருந்துளசி ஆக்சிஜனை அதிகமாக தரக்கூடிய ஒரு மூலிகை. கருந்துளசியை தினசரி காலையில் வெறுமைத்தில் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். 48 நாட்கள் தொடர்ந்து நாம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியானது அளவுக்கு அதிகமாகிடும். கருந்துளசி வாயில் உள்ள துர்நாற்றங்களை சுத்தமாக இல்லாமல் ஆக்கிடுங்க. கருந்துளசி உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. கருந்துளசி முகப்பொழிவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. மலச்சிக்கல், ஆசன வாயில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த கருந்துளசி ரொம்ப அற்புதமாக நமக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. குடல் உபாதைகள், குடலில் வரக்கூடிய பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே கருந்துளசியை தினசரி சாப்பிட்டு வந்தோம்னா அந்த வியாதிகள் எல்லாமே முழுவதுமே கிளியராக இருங்க. கருந்துளசி உடலில் உள்ள சூற்றுனால் ஏற்படக்கூடிய தலைவலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தலைவலிக்கு கருந்துளசி தினசரி சாப்பிட்டு வரணுங்க. சாப்பிட்டு வந்தோம்னா இந்த உடல் சுற்றில் உள்ள வரக்கூடிய தலைவலி சுத்தமாகவே சரியாயிடும். கருந்துளசி டீ இது மிகவும் முக்கியமான ஒன்று. கருந்துளசி டீயை காலையில் வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு 15 இலை வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை கொஞ்சம் நேரம் சூடு கம்மியானதுக்கப்புறம் வடிகட்டி அதை டெய்லி காலையில் நம்ம குடிச்சு வந்தோம்னா உடம்பில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது முக்கியமான தீர்வுங்க. கண் பார்வை கம்மியாக உள்ளவங்க கருந்துளசியை 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை தெளிவாகுங்க. நாள்பட்ட சளி, இருமல், தொண்டையில் வரக்கூடிய வலி, குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தொண்டையில் வலி வரும், சளி பிரச்சனைகள் வரும், இருமல், ஆஸ்துமா பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே கருந்துளசி ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும். கருந்துளசி தினசரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மருத்துவர்கிட்ட போய் நம்ம எந்த ஒரு சிகிச்சையும் பெற வேண்டிய அவசியமே இல்லைங்க. கருந்துளசி நம்ம வீட்டில் இருந்தால் அந்த இடத்துலையே வந்து ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாக கருந்துளசினால ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு இருக்கு. கருந்துளசியை தினசரி பாலில் காய்ச்சி இரவு நேரங்களை குடிச்சு வந்தோம்னா குழந்தைங்களுக்கும் சரி வயதானவர்களும் சரி எல்லாருக்குமே அந்த சளி பிரச்சனைகள் டோட்டலாகவே கிளியராக இருக்கும். கருந்துளசியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கருந்துளசி, வெத்தலை, பனங்கற்கண்டு இது மூணையும் வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த சூடு ஆறின பிறகு அதை குடித்து வந்தீங்கன்னா இந்த மூட்டு வலி, கழுத்து வலி, நரம்பு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 அற்புதமான ஒரு மருந்துங்க. கருந்துளசியை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம மருத்துவர்களை போய் சிகிச்சை பெற வேண்டிய அவசியமே இல்லை. கருந்துளசியில் நிறைய பயன்கள் இருக்குது. கிராமப்புறங்களில் கருந்துளசி அதிகமாகவே தெரியும், காணப்படுங்க. அங்கே போய் நீங்கள் எனக்கு கருந்துளசியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் தினசரி பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க, உடல் ஆரோக்கியமாகவும் இருக்குங்க. நேர்களே, இது வரைக்கும் கருந்துளசியோட பயன்கள் எல்லாம் பார்த்தோம். கருந்துளசியை பற்றி எல்லா விஷயங்களும் நான் சொல்லியாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேர்களே, மீண்டும் இதே மாதிரி ஒரு மூலிகை வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.